ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம கல்யாண வாழைக்காய் உருவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைக்காவை பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை போட்டுக்கோங்க. இந்த இருக்கிற எண்ணெயிலேயே வந்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்க. நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உங்களுக்கு வேணால் நீங்கள் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். இதுக்கு தனியாக தனியாத்தூளில் சீரகத்தூளில் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள்லேயே எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறதுனால நான் வீட்டு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா மொறுமொறுன்னு இதிலே வந்துடும். அவ்வளோதான் ஒரு ஈஸியான கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.